தங்கள் ஊருக்கு தாங்களாகவே சாலை அமைத்துக் கொண்ட கிராம மக்கள் திருச்சி மாவட்டத்திற்கே முன் உதாரணமாக விளங்குகின்றனர். திருச்சி மாவட்டம் மணப்பாறை நகராட்சி 3வது வார்டில் சங்கம ரெட்டியப்பட்டி கிராமம் உள்ளது. இந்த கிராமத்தில் 100க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளது. இங்கு சாலை வசதி, குடிநீர் வசதி, தெருவிளக்கு வசதி போன்ற அடிப்படை வசதிகள் கூட இதுவரை யாரும் செய்து தரப்படவில்லை. இது குறித்து நகராட்சி நிர்வாகம் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அவர்களிடமும் பல முறை புகாரளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உள்ளாட்சி பிரதிநிதிகளிடம் கோரிக்கை வைத்தும் அடிப்படை வசதிகள் கூட செய்து தர எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. சாலை வசதி இல்லாததால் பள்ளி மாணவர்கள், பொதுமக்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டனர். இதனால் சாலை வசதியையாவது செய்து தருமாறு கேட்டனர். இதனையடுத்து செவலூரிலிருந்து சுமார் 100 மீட்டர் தூரத்திற்கு மட்டும் சாலை அமைத்து தர பணிகள் மேற்கொள்ளப்பட்ட நிலையில் அதுவும் பாதியிலேயே கிடப்பில் போடப்பட்டது. இதனால் நொந்து போன கிராம மக்கள் ஊர்கூட்டம் போட்டு பேசினர். அதில் சாலை அமைக்க செலவாகும் தொகையினை தங்களால் இயன்ற அளவுக்கு தருவது என முடிவு செய்து இதன்படி பொதுமக்கள் அனைவரும் ரூபாய் 2 லட்சம் நிதி திரட்டினர். இத்தொகையினை வைத்து ஒரு JCP இயந்திரம் மூலம் மண்ணை வெட்டி போட்டு சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 2 கிலோமீட்டர் தூரத்திற்கு சாலை அமைக்கும் பணியில் பொதுமக்கள் அனைவரும் ஈடுபட்டனர். பள்ளி விடுமுறை காலம் என்பதால் சிறுவர் சிறுமியரும் தங்கள் பங்கிற்கு சாலையில் கற்களை அற்புறப்படுத்தி சாலை அமைக்கும் பணிக்கு உதவினர். சாலை அமைத்து தருவார்கள் என நம்பிக்கை கனவு தகர்ந்ததால் நகராட்சி நிர்வாகத்தை இனியும் நம்பி பயனில்லை என்ற நிலைக்கு தள்ளப்பட்ட பொதுமக்கள் தாங்களாகவே ஒன்று சேர்ந்து ரூபாய் 2 லட்சம் செலவில் சாலை அமைத்துக் கொண்டுள்ளனர். இதனால் சங்கம ரெட்டியப்பட்டி திருச்சி மாவட்டத்தில் ஒரு முன் உதாரண கிராமமாக விளங்குகிறது.